கிறிஸ்துவுக்குள் பிரியமான லெஸ்லி நியூபிகின் ஆலயத்தினுடைய விசுவாச குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கடவுளுடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு புதியதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாம் கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்வோம். இன்று கொரோனா வைரஸ் அகில உலகத்தையும் அச்சுறுத்தி நம்மை தனிமைப்படுத்தியுள்ளது. அகில உலகமே தனிமையாக இருக்கிறது. நாம் ஒருமித்து தேவாலயத்திலே வழிபட முடியாமல் மனவேதனையோடு இருக்கும் அவல நிலை. மேலும் பொருளாதாரம் அகில உலகத்திலும் வீழ்ச்சி அடைந்து மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் தங்களுடைய அன்றாட தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு அறிவித்தபடி குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வீட்டை விட்டு நாம் வெளியே வராமல் உடலால் தனித்திருப்போம், உள்ளத்தால் இணைந்திருப்போம். அரசு அறிவிக்கும் அனைத்து மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றி நடக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் சமுதாயத்தில் நாம் விலகி இருந்தாலும் நம் குடும்பத்துடன் ஒருமித்து இருக்க அரிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம். அவ்விதமாக நம்முடைய குடும்பம் ஒவ்வொன்றையும் நாம் ஆலயமாக்கிக் கொள்வோம். குடும்பமாக சேர்ந்து வேதம் வாசிப்பது, அதை குறித்து தியானிப்பது, கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்வது போன்ற நடவடிக்கைகளில் அனுதினமும் ஈடுபடுவோம். நம் பாவங்களுக்காக மீறுதல்களுக்காக மனம் வருந்தி கடவுளிடத்திலே நாம் திரும்புவோம். குறிப்பிட்ட நாட்களில் அறிவித்தபடி கடவுளின் வார்த்தைகளை பெற்று இறை ஆசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் அழைக்கின்றேன். குடும்பத்தில் உள்ள நம் பிள்ளைகள் தங்கள் திறமைகளை அதிகமாக வளர்த்தி கொள்வதற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை வேதம் வாசிப்பது, படிப்பது, டிராயிங், பாடல் போன்றவற்றில் அவர்களை உற்சாகப்படுத்தும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கொரோனா வைரஸ் தொற்றின் மூலம் உயிரிழந்தவர்கள், அதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், தங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிற ஏழை எளிய மக்கள் அனைவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எப்பொழுது இந்த சமுதாய விலகல் நம்மை விட்டு நீங்கும்? நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கருளியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அது மட்டுமல்லாமல் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்திலே வைத்து அனுதினமும் நாம் சிந்திப்போம். அதை குறித்து நாம் தியானிக்கும்படியும் கடவுளிடத்திலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கொடிய வைரஸ் தொற்றை நம்மை விட்டு நீங்கும்படியாகவும், இந்த சோசியல் ஐசோலேஷன் என்பது முற்றிலுமாக அகற்றப்படும்படியாகவும் நாம் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்து இறை ஆசீர்வாதத்துடன் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமென்.